IVM. It's story time. தனக்கு அமைச்சரா வரப்போற ஒருத்தரை ஒரு ராஜா எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கோட்டைப்புறம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு புகழேந்தி. அவர்கிட்ட நல்லமராயன் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சரா இருந்தாரு. நல்லமராயன் மிகப்பெரிய அறிவாளி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப எளிமையா தீர்த்து வச்சிருவாரு. ராஜாவுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த அமைச்சர் மேல ரொம்ப நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. நல்லமராயனுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனாலையும் அடிக்கடி நோய்வாய் படுறதுனாலையும் ராஜா அவருக்கு ஓய்வு கொடுக்க நினைச்சாரு. ஆனா அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டா அவரு பார்த்துக்கிட்டு இருக்கிற நிர்வாக வேலையெல்லாம் யாருகிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு தான் ராஜாவுக்கு தெரியல. அவரு தன்னோட அமைச்சரவையில இருந்த இளம் அமைச்சர்கள்ல ஒருத்தரை நல்லமராயனோட பதவிக்கு நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாரு. இளம் அமைச்சர்களோட திறமைய சோதிச்சு பார்க்கிற மாதிரி ஒரு தகுதி தேர்வு வச்சு அதுல தேர்வார ஒருத்தரை நல்லமராயனோட பதவிக்கு நியமிக்கலாம் அப்படின்னு ராஜா முடிவு பண்ணாரு. 16 பேர் கலந்துகிட்ட அந்த தேர்வுல 3 பேர் தேர்வானாங்க. அந்த 3 பேரோட தகுதிகள் எல்லா விதத்திலையும் சமமா இருந்துச்சு. அந்த 3 பேர்ல யார நல்லமராயனோட பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுன்னு ராஜாவுக்கு குழப்பமா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன மாதிரியான தேர்வு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கொஞ்ச நாளைக்கு அவரு நாளை கடத்தினாரு. ஆனா எந்த ஒரு தேர்வு முறையும் அவரோட யோசனைக்கு வரல. ஒரு நாள் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு அரண்மனையோட நந்தவனத்துல அவர் நடந்துகிட்டு இருந்தப்போ அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அரண்மனைக்கு வந்து தன்னோட காவல் அதிகாரிய அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு. ராஜா சொன்ன தகுதி தேர்வை கவனமா கேட்டுக்கிட்ட காவல் அதிகாரி அரண்மனையோட சமையலறையிலேந்து ஒரே மாதிரியா இருக்கிற 3 கிண்ணங்களை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதுல ஒரு கிண்ணத்துல ராஜா ஒரு தங்க காசை போட்டு அது மேல மண்ணை போட்டு நிரப்ப சொன்னாரு. இன்னொரு கிண்ணத்துல ஒரு வெள்ளிக்காசை போட்டு அதுலயும் மண்ணை நிரப்ப சொன்னாரு. ராஜா சொன்ன மாதிரி 3வது கிண்ணத்துல எதுவுமே போடாம வெறும் மண்ணை மட்டும் போட்டு நிரப்பினாங்க. அந்த 3 கிண்ணங்களையும் கவனமா எடுத்துக்கிட்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு மேடையில வச்சாங்க. ஏற்கனவே வச்ச தகுதி தேர்வுல தேர்வாயிருந்த 3 இளம் அமைச்சர்களையும் ராஜா அங்க வர சொன்னாரு. 3 பேரும் அங்க வந்ததும் அவங்க 3 பேரையும் கிண்ணங்கள் இருக்கிற மேடைக்கு முன்னாடி கொண்டு போய் ராஜா நிறுத்தினாரு. உங்க 3 பேரோட திறமையையும் இன்னொரு தடவை சோதிக்கிறதுக்காக நான் இந்த போட்டியை வச்சிருக்கிறேன். இந்த போட்டியில யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றா அவரை நான் நல்லமராயனோட பதவிக்கு நியமிக்கிறேன். இங்க இருக்கிற 3 கிண்ணங்கள்ல ஒரு கிண்ணத்துக்குள்ள ஒரு தங்க காசு இருக்கு, இன்னொரு கிண்ணத்துல ஒரு வெள்ளி காசு இருக்கு, 3வது கிண்ணத்துல எதுவுமே இல்ல, வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. இந்த 3 கிண்ணத்துல எந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்கு அப்படிங்கறத நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். அப்படி யாராவது ஒருத்தர் சரியா கண்டுபிடிச்சிட்டா நல்லமராயனோட பதவிக்கு அவரு தகுதி அடைஞ்சிருவாரு. ஒருவேளை இந்த போட்டியில 1க்கு மேற்பட்டவங்க வெற்றி அடைஞ்சா வெற்றி அடைஞ்சவங்களுக்கு அடுத்த கட்டமா இன்னொரு போட்டி ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்ட அந்த 3 இளம் அமைச்சர்களும் அந்த போட்டிக்கு தயாரானாங்க. முதல்ல சேதுபதிங்கிற இளம் அமைச்சர் வந்து எல்லா கிண்ணங்களையும் ஒரு தர பார்த்தாரு. கொஞ்ச நேர யோசனைக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்தை காட்டி இந்த கிண்ணத்துல தான் தங்க காசு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து விஜயசேகரன் அப்படிங்கிற இளம் அமைச்சர் வந்தாரு. அந்த கிண்ணங்களை ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு அப்புறமும்
அவரால எந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த சேதுபதி கொஞ்சம் புத்திசாலிதான். அவரு ஏதோ ஒரு வழியில தான் இந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்கு அப்படிங்கறத சரியா கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு அதிகம். நாமளும் அதே கிண்ணத்துல தங்க காசு இருக்கிறதா ராஜா கிட்ட சொல்லிடுவோம். அடுத்த தகுதி தேர்வு வரும்போது அதுல சேதுபதிய தோற்கடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. அவரும் சேதுபதி காட்டின அதே கிண்ணத்தை காட்டி இந்த கிண்ணத்துல தான் தங்க காசு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன ரெண்டு பேருமே ஒரே கிண்ணத்தை காட்டி அதுலதான் தங்க காசு இருக்குன்னு சொல்றீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த கிண்ணத்திலேயே தங்க காசு இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் ஒரு தகுதி தேர்வு இருக்கும் அப்படின்னு ராஜா சொன்னாரு. மூணாவதா ஜீவதத்தன் அப்படிங்கிற இளம் அமைச்சர் தங்க காச கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாரு. அவரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மூணு கிண்ணங்களையும் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. முதல் ரெண்டு பேரும் காட்டின கிண்ணத்தை காட்டாம வேற ஒரு கிண்ணத்தை ஜீவதத்தன் ராஜா கிட்ட காட்டினாரு. இதுலதான் தங்க காசு இருக்குங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு வேற அவரு ராஜா கிட்ட சொன்னாரு. நீங்க மூணு பேருமே இப்ப தேர்வோட முடிவுக்கு தயாராயிட்டீங்க, அதனால மூணு கிண்ணங்களையும் கொட்டி பார்த்து எதுல தங்க காசு இருக்குங்கறத இப்பவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு காவல் அதிகாரிய வர சொன்னாரு. முதல்ல சேதுபதியும் விஜயசேகரனும் சொன்ன கிண்ணத்தை எடுத்து அந்த கிண்ணத்துல இருந்த மண்ணை ஒரு தட்டுல கொட்டினாங்க. அந்த தட்டுல இருந்த மண்ணை கிளறி பார்த்தப்போ அதுல ஒண்ணுமே இல்ல. மண்ணு மட்டுமே நிரம்பி இருந்த கிண்ணத்தை சேதுபதியும் விஜயசேகரனும் காட்டியிருந்தாங்க. அடுத்ததா ஜீவதத்தன் காட்டின கிண்ணத்தை ராஜா எடுத்து கொட்ட சொன்னாரு. இப்ப சேதுபதியும் விஜயசேகரனும் கடவுளே அதுல வெள்ளிக்காசு இருந்து ஜீவதத்தன் தோத்து போகணும், அப்பதான் இன்னொரு தகுதி தேர்வு வரும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. ஆனா ஜீவதத்தன் அடையாளம் காட்டின கிண்ணத்தை கொட்டினப்போ அதுல தங்க காசு இருந்துச்சு. அத பார்த்த உடனே சேதுபதியும் விஜயசேகரனும் தங்களோட கைய விட்டு பதவி போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இறுதி தகுதி தேர்வுலையும் தேர்ச்சி அடைஞ்ச ஜீவதத்தனை ராஜா ரொம்ப பாராட்டினாரு. இந்த கிண்ணத்துலதான் அந்த தங்க காசு இருந்துச்சு அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஜீவதத்தன் கிட்ட ராஜா கேட்டாரு. உடனே ஜீவதத்தன் சொன்னாரு, அந்த கிண்ணம் இருந்த முறைய வச்சுதான் அதுல தங்க காசு இருந்துச்சு அப்படிங்கறத நான் சரியா கண்டுபிடிச்சேன். அதனால தான் இந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்கு அப்படிங்கறத உறுதியா என்னால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு ராஜா சொன்னப்போ ஜீவதத்தன் சொன்னாரு, நான் இந்த தேர்வை பத்தி தெரிஞ்சுகிட்ட உடனேயே இங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி கவனிச்சேன். அதுல காவல் அதிகாரியோட கையில மட்டும் மண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால அவருதான் இந்த மூணு கிண்ணத்திலையும் மண்ணை நிரப்பியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டேன். எப்பவுமே விலை உயர்ந்த பொருட்களை ஒருத்தர் கையாளும் போது கொஞ்சம் கவனமோடையும் எச்சரிக்கையோடையும் பயத்தோடையும் தான் அந்த பொருளை கையாளுவாங்க. அதனால கிண்ணத்துல தங்க காச போட்டு மேல மண்ணை நிரப்பின இந்த காவல் அதிகாரி ஒழுங்கான முறையில மண்ணோட மேல் பரப்ப சீரான முறையில சமமா வச்சிருந்தாரு. மற்ற ரெண்டு கிண்ணத்திலையும் மண்ணோட மேல் பரப்பு அந்த அளவுக்கு சீரா இல்ல. ஒரு பக்கம் கொஞ்சம் மேடாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பள்ளமாவும் இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு குறிப்பை வச்சுதான் அந்த கிண்ணத்துல தங்க காசு இருக்கு அப்படிங்கறத நான் உறுதியா சொன்னேன் அப்படின்னு ஜீவதத்தன் சொன்னாரு. ஜீவதத்தனோட அறிவு கூர்மைய ராஜா ரொம்ப பாராட்டினாரு. நல்லமராயனோட பதவிக்கு சரியான ஆளத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு ராஜாவுக்கு திருப்தியா இருந்துச்சு. ராஜாவோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே ஜீவதத்தனும் தன்னோட அறிவு கூர்மையால நல்லமராயன் மாதிரியே நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும்
பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.